ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், நான் மனிஷ். நீங்கள் பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்ட் டெக். ப்ரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங்கில் நம்ம இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஃப்ரேம் எஃபெக்ட். இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எஃபெக்ட் நம்ம வீடியோவில் எப்படி கொண்டு வர்றதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் எஃபெக்ட், இந்த எஃபெக்டை நம்ம வந்து எப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃப்ரேம் ஹோல்டு செக்மெண்ட் இருக்கும், இதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி வேணால் கம்மி பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. டாகுல் ட்ராக் அவுட்புட், இதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே இருக்கிற இந்த V1 இருக்கிற கிளிப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், காசியன் பிளர் அப்படின்னு இருக்கும். இந்த பிளரை வந்து டபுள் கிளிக்கும் பண்ணிக்கலாம், இப்படி ட்ராக் பண்ணி இப்படி கீழேயும் விட்டுக்கலாம். ஓகேங்களா, விட்டுட்ட பிறகு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. இதையும் இது கூட எடுத்து கீழே இருக்கிற கிளிப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாக் கலர் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிடுங்க. எஃபெக்ட் கண்ட்ரோலில் போயிட்டு எவ்வளோ பிளர்னஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு பிளர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் எஜ் பிக்சல் அப்படி இருக்கும். கொடுக்கும்போது உங்களுக்கு பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா, கொடுத்துட்ட பிறகு இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ கலரில் போயிட்டு இங்கே விக்னேட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விக்னேட் எஃபெக்ட் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணால் கொஞ்சம் பார்க்கவே செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மிட் பாயிண்ட் வேல்யூ கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட்னஸ் வேணால் இதை செட் பண்ணிக்கிட்டு அதை உங்களுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நான் வச்சிருக்கிறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, உங்களுடைய ஃபோட்டோக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் பேனல் வந்துட்டு இப்போ இந்த டாகுல் ட்ராக் அவுட் புட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அன்செலக்ட் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்கேலை கம்மி பண்ணியாச்சு. ஓகேயா, இப்போ ரொட்டேட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எப்படி வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஓகே, ரொட்டேட் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது கூட வந்து ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன், ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆட் பண்ணி காட்டுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், உங்களுக்கு இந்த சவுண்டும் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் தேவைன்னா கூகுள் கூட சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ எடுத்து இதை இந்த டைம்லைனில் இருக்கிற இது மேலே வைக்கிறேன். ஓகேங்களா, வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த V2 இருக்கிற இந்த லேயர் கிளிப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிட்டு இந்த மேலே இருக்கிற இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆட்ரிபியூட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்திருக்காது, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கேலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற யூனிஃபார்ம் ஸ்கேலை வந்து அன்செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஸ்கேலோட இதுவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வித்தை வந்து ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேலோட வித்தை நம்ம எல்லாமே ஹைட் அண்ட் வித்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போது இந்த ரெண்டு கிளிப்பையுமே கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் கிளிக் பண்ணிங்கன்னா நெஸ்டின் ஆப்ஷன் இருக்கும், இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ரெண்டு கிளிப்பையும் வந்து நெஸ்டிங் பண்ணிட்டோம். நெஸ்டிங் பண்ணிட்ட பிறகு நம்ம அப்பேரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸ்கேலோட வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா டாகுல் அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க ரொட்டேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாகுல் அனிமேஷன் ஆன் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் தள்ளியே வந்துட்ட பிறகு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்கேலோட வேல்யூ லைட்டை அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனும் கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸ் இன்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற கீ ஃப்ரேம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ் அவுட் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுங்கள், இப்படி எண்டில் தள்ளி விட்டுருங்க. ஓகேங்களா, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம டிரான்சிஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்டை வந்து கொடுத்து டிஃபால்ட் டிரான்சிஷன் வேணால் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிப் டு பிளாக் அப்படின்னு இருக்கும். இதை எடுத்து இப்படி சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு இதை உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக வேணால் லைட்டாக கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு எண்ட் பாயிண்ட்டில் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம வந்து கேமரா ஷட்டர் சவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ ரொம்ப முடிஞ்சிச்சு. இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் டிரான்சிஷன் சவுண்ட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஈஸியாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனிஷ்.